வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் என்ன சமையலோ வெஜிடேரியன் காய்கறி சமையல் சாத்வீகமான சமையல் பாரம்பரியமான சமையல் சுவையான சமையல் நம்ம என்ன சமையலோட பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இனி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான ஒரு சுண்டக்காய் வத்தக்குழம்பு. இது அந்த காலத்திலேருந்தே இந்த வத்தக்குழம்பு ரொம்ப ரொம்ப பாப்புலர். சட்டில செய்வாங்க, வத்தக்குழம்பு பொடி தனியாக செய்வாங்க. ஸோ இந்த சுண்டக்காய் வத்தக்குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்காக இருக்கும். நிறைய சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த வத்தக்குழம்பு போட்டு பிரச்சனை சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. தயிர் சாதத்துக்கு வெண்பொங்கலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த சுண்டக்காய் வத்தக்குழம்பை இப்போ நம்ம எப்படி செய்ய பார்க்கணும். அந்த சுண்டக்காய் வத்தக்குழம்புக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்குறோம். 20 கிராம் சுண்டக்காய் வத்தல், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், சின்ன வெங்காயம் 100 கிராம், எண்ணெய் 1 கொழுக்கை 2, புளி 1 எலுமிச்சங்காய் அளவு புளி, தோரம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். முதல்ல நம்ம பண்ண போகிறது அந்த வத்தக்குழம்பு பொடி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். கடாய் வச்சுட்டு அடுப்பற்ற வச்சிடலாம். இதில் எண்ணெய் இல்லாமல் நம்ம எண்ணெய் ஊற்றத்தில் மிளகு, சீரகம், வெந்தயம், தோரம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது போட்டு லைட்டாக வதக்கலாம். சாதாரணமாக தனியா முழு தனியா வேணுன்ற போல நான் பொடி யூஸ் பண்ண போகிறதால நான் இதில் தனியா போட்டு வதக்கலை. இது போட்டு நல்லா வதக்கிறோம். ஸோ இதில் தோரம்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கடைசியாக 4 வெந்தயம் போட்டு வதக்கிறோம். இதை வந்து நம்ம பொடியை அரைச்சிக்கணும். இதுதான் வத்தக்குழம்பு பொடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பொடியை அரைச்சிக்கணும் நம்ம. அதாவது இந்த செவந்து வரணும், அந்த மிளகு சீரக வாசனை வரணும், ரொம்ப தீச்சிடக்கூடாது. ஓகே, இதை எடுத்துடலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீன் டைம் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் நான் வந்து புளி தண்ணி ஆல்ரெடி கலைச்சி வச்சுருக்கேன். நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி சொல்லியிருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அட் சேம் டைம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஸோ எண்ணெய் சூடான பிறகு இதில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெந்தயம் சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு கடுகு, 2 காஞ்சி மிளகாயை கிள்ளி போட்டலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த கடுகு பொறிஞ்சால் தான் அந்த எண்ணெய்க்கும் சரி அந்த குழம்புக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த எண்ணெயில் அந்த வாசனையாக இருக்கும், குழம்புல ஒரு டேஸ்ட்டு. கடுகு காரம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கடுகு கண்டிப்பாக பொரியணும். அது கடுகு வெடிக்கன்னு சொல்லணும் இல்லையா, அது அந்த மாதிரி இது மாதிரி வந்து வெடிக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் வெந்தயம், ஜாஸ்தி போட்டால் கசக்கும், அதனால் வெந்தயம் 4 வெந்தயம் போட்டிருக்கோம். இதில் கருவேப்பிலை, பெஸ்ட் பார்ட் இப்போது சுண்டக்காய் இதில் போட்டிருக்கோம். இந்த சுண்டக்காய் சாப்பிடும்போது வத்தல் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கணும், கருத்து வரணும், தீயக்கூடாது, கருத்து வரணும். காமிக்கிறப்பாருங்க அது அந்த ஸ்டேஜ் எப்படி ஸ்டேஜ்னு. நல்லா வதக்கிட்டே வாங்க, ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ரெடி ஆகிடும் அது. ஆ, நல்லா கருத்து வருது பாருங்க. இப்போவே இது இந்த மாதிரி கருக்கணும். நல்லா வாசனையும் கூட நல்லா கருத்து வச்சுக்கிறேங்க. 2 ஆப்ஷன், வெங்காயம் வேணுன்றவங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் வெங்காயமே வேண்டாம் அப்படின்னா வெங்காயமே இல்லாமல் பண்ணலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம். வெங்காயம் சாஃப்டாக ஆகட்டும். மீன் டைம் மஞ்சத்தூள், போட்டு நல்லா வதக்கிறோம்.
இதில் என்ன பண்ணுறேன், புளி தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப புளிப்பாக இருக்கிறதால கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு போடுகிறேன், தனியாத்தூள் பத்திரை இப்போ போட்டுறேன். ஒரு கொதி விட்டலாம். ஓகே, இப்போ வந்து அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒத்த குழம்பு பொடி ரெடியாக இருக்குது, இங்கே குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போது நான் மிளகாத்தூள் எதுவுமே போடலை, இந்த பொடியை இதில் போட்டுறேன். இப்போது ஒரு 4 டீஸ்பூன் போடுறேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ல கலர் சேஞ்ச் ஆகுன்னு. 2 வாட்டி பணம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. கடைசியாக ஒரே ஒரு டிப்பு சொல்கிறேன், நீ யாருக்கு சொல்லித்தராதிங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய் அப்படி மேலே சுத்தின மாதிரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் அந்த டேஸ்ட்டை, செம்மையாக இருக்கும். இது நிறைய சாதம் போட்டு இந்த வத்தக்குழம்பு விட்டு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. நான் சொன்னால் பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தயிர் சாத்து நல்லா இருக்கும், பழைய சாத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதை பண்ணிச்சிடறேன். இங்கே பூண்டு போட வேண்டாம், அது பூண்டு கிடையாது. நான் சொன்ன வெங்காயமே வேணுன்ற போடுங்க, இல்லை சூப்பரான ஒரு சுண்டக்காய் வத்தக்குழம்பு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் மிளகு பரட்டி. மிளகு பரட்டின்னு சொல்லலாம், மிளகு பரட்டின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் நான் பார்த்துருவோம். வெண்டைக்காய் 1/2 கிலோ, 2 பச்சை மிளகாய், மிளகு தூள் 4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், எண்ணெய் 1 கொழுக்கை 2, கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் 1. இப்போ அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம், 1 கொழுக்கை 2 எண்ணெய். என்ன சூடாகுது, இதில் கடுகு, சாதாரணமாக காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவோம் தாளிப்புக்கு. ஃபார் சேஞ்ச் என்ன பண்ணுறேன், பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் தாளிப்பு கொடுத்துட்டு கருவேப்பிலையை போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இந்த வெண்டைக்காயை போட்டு வதக்கிறோம். வெண்டைக்காய் வேகிற டைம் பார்த்திங்கன்னா பொடியை கட் பண்ணதால் 3 நிமிஷத்தில் வெண்டைக்காய் வெந்துடும். கடைசியாக மிளகு போட்டு இறக்கிக்கணுமோ அந்த வெண்டைக்காயில் அந்த மிளகு ஒட்டிக்கும். ஒரு தயிர் சாத்தோடையோ, ஒரு சாம்பார் சாத்தோடையோ, ஒரு பிசிபல்லா பாத்தோடையோ சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு. வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு ரொம்ப நல்லது, முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு வெண்டைக்காய் டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்கள் செய்யும் போதும் அதே 3 நிமிஷம்தான் ஆகும். காயை மாத்திரம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் சொன்ன 2 பச்சை மிளகாய் இதில் போட்டுறேன், கருவேப்பிலை போட்டுறேன், இப்போது வெங்காயம் போட்டுறேன். ஒரே ஒரு கை வெங்காயம் போட்டுருக்கேன், போட்டு வதக்கிறோம். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிச்சு, இதில் அப்படியே இந்த வெண்டைக்காயை போட்டுருவோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இவருக்கு மொத்தம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது வெண்டைக்காய், நம்ம போட்ட குழகம் என்ன ஆகிடுது, குழகம் வந்துச்சுன்னா நல்லா இருக்க மாட்டேது எப்படி. நான் என்ன பண்ணுறேன், வெண்டைக்காயை முதலே அலசிட்டு துணியில் ஊற்றி எடுத்துடுறேன். தண்ணி இல்லை, அந்த வெண்டைக்காய் மேலே தண்ணி உக்காரல. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணால் உங்களுக்கு அந்த குழகழப்பு வராது. இந்த தண்ணியோடு கட் பண்ணும்போது இந்த குழகழப்பு இருக்கும், வெண்டைக்காயோட நேச்சுரல் குழகழப்பு தான். அதே மாதிரி இதை பாருங்க, போட்டு வச்சுட்டு அவ்வளோதான், இல்லை அதை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது, போட்டு அப்படியே வச்சுக்கணும். ஒரு 1 நிமிஷம் பொறுத்து அந்த பக்கம் திருப்பிட்டோம்னா ஈஸியாக வெந்துடும். இப்போ என்ன பண்ணேன், வெண்டைக்காய் போட்டேன், இதில் உப்பு, உப்பும் போட்டாச்சு. அதே மாதிரி மிளகுத்தூள் 1 பக்கம்தான் திருப்பி உள்ளே வெந்துட்டுருக்கு, அடுத்த பக்கம் நம்ம திருப்பலாம். ஸோ மிளகுத்தூளும் போட்டாச்சு. நீங்கள் சும்மா போட்டு கிண்டினாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழம்பு போட்டு.
இந்த மாதிரி கட் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்த குழம்பு ஜாஸ்தி இருக்கிறது இல்லை. இப்போ திருப்பிடலாம். நான் சொன்ன 3 நிமிஷம்தான். ஸோ வெண்டைக்காயில் வேற என்ன செய்யலாம்? வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பர். வெண்டைக்காய் ஸ்டஃப்டு வெண்டைக்காய் கலக்கல் ஸ்டஃப்டு வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் தலை வாழை கட் பண்ணிட்டு நடுவில் தீரிக்கோங்க. அது முத்துதல் அப்படியே இருக்கணும். ஒரு தட்டில் பொட்டுக்கடலை மாவு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அரவை, உப்பு, கொஞ்சம் எலுமிச்சை பழம் போட்டு பேசிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது முடிஞ்சியாக வடைக்கு ஒரு பண்ணால் ஒரு மாவு மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெண்டைக்காய் உள்ள ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஒரு தவாவில் என்ன ஊற்றிக்கோங்க. இந்த வெண்டைக்காயை ரெண்டு பக்கம் சுட்டு எடுத்துக்கோங்க. முறுமுறுப்பாயிடும். சாப்பிடும்போது அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. ஸோ அது வந்து ஸ்டஃப்டு வெண்டைக்காய் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல், நார்த் இண்டியன் ஸ்டைல் வேறு, இது சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சாதாரணமாக சூப் வைக்கலாம். வெண்டைக்காய் சூப்பு, வெண்டைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், அதே மாதிரி வெண்டைக்காய் இந்த பண்ணிட்டு மிளகு புரட்டி. ஸோ அது மாதிரி வெண்டைக்காய் வந்து நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். நான் எப்போ செஞ்சாலும் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் தான் அதுக்கு. அருமையாக வந்துடுச்சு. இது காரமே வந்து மிளகு காரம்தான். ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து பிளேட்டில் போட்டோம். ஒரு கலக்கலான வெண்டைக்காய் மிளகு பரட்டி சமயம் வந்திருக்கு. அந்த மிளகு காரம், அந்த முறுமுறுப்பு, சாஃப்ட்னஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஒரு நல்ல தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிசிபேலை பாத் சும்மா சாப்பிட்றது கூட இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி சப்பாத்தியில் உருட்டி புரட்டி சாப்பிடும்போது ஒரு சுவையான ஒரு டேஸ்ட்டு. வெண்டைக்காய் மிளகு புரட்டி எல்லாருக்கும் பிடிச்ச காய்கறி. இது உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னேன். மெயினாக முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது. இந்த வெண்டைக்காய் மிளகு புரட்டியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் உங்கள் சனிக்கிழமை விடைபெறுவது தாமோதரன். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.